இந்த வருடம் அம்மாவின் 50வது பொன்விழா திருமண ஆண்டு விழா. இந்த நேரத்திலே நாங்களும் இந்த மண்ணில் இருக்கிறோம் என்பதை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறோம். மிக்க நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இதுதான் முதல் வருஷ தொண்டு. நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இன்றைக்கி நானும் என் குடும்பமும் உயிரோடு இருக்கிற காரணமே அம்மா ஆதிபராசக்தி அம்மா தான், பங்காரடிகள். இன்றைக்கி என்ன நினச்சி வர்றனோ அந்த காரியங்களை வந்து அம்மா சக்ஸஸாக அமைச்சு கொடுப்பாங்க. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மாவுடைய கல்யாணம் மேலும் மேலும் வளரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். மலைவளம் சிறக்க வேண்டும், ஒற்றுமை வளம் சிறக்க வேண்டும், மனவளம் செழிக்க வேண்டும் என்று அன்னையவரிடம் வேண்டி 50வது திருமண நாள் விழாவை சீரும் சிறப்புமோடு அன்னையின் அருளால் இன்றைய தினம் கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களுக்கெல்லாம் அளவில்லாத ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த திருக்கல்யாணம் செய்வதற்கு நாங்கள் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று எங்கள் எண்ணம் தினம் 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 எண்ணிக்கொண்டே இருக்கின்றது. இங்கிருந்து அம்மாவின் இல்லத்திற்கு சீர்வரிசை புறப்பட்டோம். குதிரை ஆட்டத்தோடு செண்டை மேளம் முழங்க, நாதஸ்வரம் முழங்க, நாங்கள் தொண்டர்கள் அனைவரும் அம்மாவின் இல்லம் நோக்கி ஆனந்தத்தோடு சென்றோம். அம்மாவும் திருமதி அம்மாவும் அம்மா திருக்குடும்பத்தோரோடு சேர்ந்து எங்களுக்கெல்லாம் நல்லபடியாக ஆசி வழங்கினார்கள். முழுக்க எங்களுக்கு மகிழ்ச்சி தான் நிறைந்திருக்கின்றது. மேலும் அதன் அடுத்தபடியாக அம்மாவும் திருமதி அம்மாவும் இப்பொழுது கோயிலிலே எழுந்தருள இருக்கின்றார்கள். அம்மாவை சீரும் சிறப்புமோடு இங்கே நாங்கள் சமுதாய பணி செய்வதற்கு அழைத்திருக்கின்றோம். சமுதாய பணி என்பது 100 பேருக்கு 100 மகளிர்களுக்கு தையல் இயந்திரமும், 150 விவசாய குடும்பங்களுக்கு மருந்து தெளிப்பானும், 100 அதாவது சலவை தொழிலாளிக்கு அந்த அயன் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய மேனுவல் அயன் பாக்ஸும், மற்றும் சிறு வியாபாரிகள் சைக்கிளிலே சென்று வியாபாரம் செய்வதற்கு 150 சைக்கிள், கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை 3 மாவட்டம் சேர்ந்து இணைந்து செய்திருக்கிறோம். அதை இப்பொழுது அம்மாவின் திருக்கரங்களால் அனைத்து சக்தி மக்களுக்கும் இப்பொழுது வழங்க இருக்கின்றார்கள். ஆலய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அருள்திரு அம்மா அவர்களுக்கும் திருமதி அம்மா அவர்களுக்கும் சிறப்பு செய்வார்கள். இந்த பொன் விழாவின் நினைவு பரிசினை 3 தலைவர்களும் அம்மா மற்றும் திருமதி அம்மா அவர்களுக்கு வழங்குகிறார்கள். திருமதி அம்மா அவர்களுக்கு அந்த 3 மாவட்டத்தை சார்ந்த மகளிர் சிறப்பு செய்கிறார்கள். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அடுத்து சக்தி டாக்டர் கோபா செந்தில்குமார் அவர்கள், அவர்களுக்கு சக்தி பத்மநாபன் அவர்கள் சிறப்பு செய்கிறார். சக்தி திருமதி ஸ்ரீதேவி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். சக்தி உமாதேவி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.
திருமதி ஸ்ரீரேகா செந்தில்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது சிறப்புரை ஆற்ற வருகிறார்கள் சக்தி புலவர் திரு மு சுந்தரேசன் அவர்கள். ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி அவளின் அவதாரமாக நமக்கெல்லாம் ஆன்மீக குருவாக விளங்குகின்ற அருள் திரு அம்மா அவர்கள் பாதம் பணிந்து மேடையிலே வீற்றிருக்கின்ற உற்றார் உறவினர்களையும் எங்களுடைய இந்த திருமண நாள் விழாவினை உங்களுடைய விழாவாக ஏற்று இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு நான் பேசலாம் என்று இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த வயதில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைத்து கொடுத்த அன்னை ஆதிபராசக்திக்கும் அருள் திரு அடிகளார் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது, வாழ்க்கையில் எங்களுக்கு எவ்வளவோ சோதனைகள் வந்திருக்குது. அந்த சோதனைகளை எல்லாம் அடிகளார் வந்து கடந்து வந்து இந்த நிலைக்கு அவங்க ஆன்மீகத்தையும் குடும்பத்தையும் நிறுத்துறாங்கன்னா அந்த தெய்வ சக்தி என்பது அந்த ஆன்மாவில் இருக்கவே தான் இந்த காரியத்தங்களை செய்ய முடியுது. அதுலேயும் பெண்களை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி இந்த அளவுக்கு பெரும்பான்மையானவர்கள் 90% இந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஈடுபாடு உடையவர்கள் 90% என்றால் அது பெண்கள் தான் என்ற நிலைக்கு கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நான் ஒரு திருமணமான கணவன் மனைவி என்ன பண்ணாங்களோ அவங்களுக்குள்ள ரொம்ப பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துதான். எப்போ பார்த்தாலும் சண்டை ஆகுது, நாம் பிரிஞ்சிடலாம். ஒரு சாமியார்கிட்ட போனாங்களாம். அந்த சாமியார்கிட்ட போயிட்டு, ஐயா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப தாங்கவே முடியல, ரெண்டு பேருக்கும் ரொம்ப கருத்து வேறுபாடாக இருக்குது, அதனால் நாங்கள் பிரிஞ்சிடுறோம், எங்களை பிரித்து விட்டுடுங்க தயவுசெய்து அப்படின்னு போனாங்களாம். அப்போ அந்த சாமியார் என்ன பண்ணாரோ, ஒரு நூல் கயிறை கொடுத்து, இந்த ஒரு முனையை நீங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கோங்க, ஒரு முனையை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் இடுங்க, இந்த நூலை நீங்கள் அறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் விவாகரத்து செய்துக்க அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களே. அதே போல் அந்த நூல் கயிறை கொடுத்து இழுக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கணவன் மணி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, இந்த சாமியார் என்ன பண்ணுறாருன்னா அதை தான் இழுக்காமல் அவங்க கூடவே விட்டு கொடுத்துக்கிட்டே போகிறாரு. அவங்க எங்கேருந்து அதை இழுத்து அறுக்க முடியும்? முடியாது. ஒருத்தர் விட்டு கொடுத்தா இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்க அதை இழுத்து அறுக்க முடியாது இல்லையா? அப்படி அறுக்க முடியாமல் போனப்போ அப்போ அவர் சொன்னாராம், ஏன் எங்களால் அறுக்க முடியல? எப்படி அறுக்க முடியும்? நான் தான் விட்டு கொடுக்குறேன்னு. அதுபோல் ஒருத்தர் விட்டு கொடுத்தா ஒருத்தர் அறுத்துன்னு போக முடியாது. அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து வாழ்க்கையை நடத்த பாருங்கள். இது மாதிரி குடும்பத்தை பிரிந்து செல்வதெல்லாம் நல்ல காரியமல்ல என்று புத்திமதி சொல்லி அனுப்பினாராம். அதனால் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நீண்ட நாட்கள் சம்பதி தமிழராய் நன்றாக வாழலாம் என்பது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது, குழந்தைகளின் எதிர்காலத்தை கருதி ரொம்ப விட்டு கொடுத்து ஆண்களும் சில நேரங்களில் விட்டு கொடுக்க வேண்டும், பெண்களும் சில நேரங்களில் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை நன்றாக அமையும் என்று நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. கூட்டு குடும்பமாக நம்ம பக்தராக இயங்குவதுக்கு காரணமான அன்னை ஆதி பராசக்தியை வணங்கி எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா தொண்டர்களுக்கும் என்னுடைய திருக்குடும்பம் சார்பாக நன்றி சொல்கிறேன். ஓம் சக்தி. அடுத்து, சமுதாய பணிகள் நடைபெறும் முதல் திருமண உதவி மொத்தம் மதிப்பு ரூபாய் 25 லட்சமாகும். பயனாளிகள் 504 பேர்கள்.
இதில் பங்கேற்க உள்ளனர். இவர்களின் முதல் சீராக நம் சித்தர் பீடத்திலிருந்து வழங்கப்பட உள்ளது. அடுத்து சிறப்பு குழந்தைகளுக்கு கல்வி பயிலும் பள்ளியாக இருக்கின்றது நமது ஆதிபராசக்தி அன்னை இல்லம். இந்த இல்லத்திற்கு இந்த குழந்தைகளுக்கு பயன்படும் வகையில் உபகரணங்கள் வாங்க ரூபாய் 2 லட்சம் நிதி உதவியாக வழங்கப்படுகின்றது. மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர வாகனம் வாங்குவதற்கான காசோலை ரூபாய் 68,000 வழங்கப்படுகின்றது. இவர் அருள்திரு அம்மா அவர்களின் திருக்கரங்களால் இதனை பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக 75 நபர்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்படுகின்றன. இஸ்திரி பெட்டிகளும் வாழ்வாதாரத்திற்காக வழங்கப்படுகின்றது. இதில் 25 நபர்களில் முக்கியமாக பல பெண்கள்தான் உள்ளன என்று கூறுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 7 விவசாயிகளுக்கு 108 பெண்களுக்கும் 108 ஆண்களுக்கும் வேட்டிகள் மற்றும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம்.